உலகத்தில் எந்த பழியை வேணால் ஏற்றுப்போம், ஆனால் இந்த பழியை வாய்ப்பே இல்லை. இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஆனால் இதே மற்றவங்களுக்கு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை கிரி, அண்ட் நம்ம ஷோ எல்கேஜி. சம்டைம்ஸ் நாம் ஃபார்ட் பண்ணும்போது ஸ்மெல்லு அப்படி வரும், அந்த ஸ்மெல்லு எதனால் வருது அப்படின்றது தான் க்வெஸ்சன். உங்களுக்கான 4 ஆப்ஷன்ஸ் இதோ. ஆப்ஷன் ஏ, நம்ம இன்டெஸ்டைனில் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால. ஆப்ஷன் பி, நாம் சாப்பிடும் போதும் சரி தண்ணி குடிக்கும் போதும் சரி நிறைய ஏர் உள்ளே போகிறதுனால. ஆப்ஷன் சி, நம்ம இன்டெஸ்டைனில் பாக்டீரியா ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணுறதுனால. ஆப்ஷன் டி, நம்ம இன்டெஸ்டைனல் ட்ராக்ல கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால. இந்த 4 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சர்னு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம சாப்பிடும் போதும் சரி தண்ணி குடிக்கும் போதும் சரி இல்லை தூங்கும் போதும் சரி அன்கான்ஷியஸாக கூட நம்ம வாய் ஓப்பனில் வச்சுருப்போம். அதனால் நிறைய ஏர் உள்ளே போகுது அப்படின்றது உண்மையான விஷயந்தான். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா, சில ஏர் அப்படியே மேலே வந்து ஏப்பமாக வெளியில் வந்துடும், சில ஏர் கீழே இன்டெஸ்டைனல் கேஸாக வெளியில் வந்துடும். ஆனால் அந்த கேஸ் ஸ்மெல்லியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்மளோட க்வெஸ்சனே வந்து அந்த கேஸ் ஏன் ஸ்மெல்லியாக இருக்குது அப்படின்றதுனால ஆப்ஷன் பியை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி ராங். நாம ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீன்ஸ் ப்ரொக்கோலி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கும் போது ரஃபினோஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வயிற்றுக்குள்ளே போகும். நம்ம வயிற்றில் சில என்சைம் இருந்தால் மட்டும்தான் அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். இந்த ரஃபினோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் நம்ம உடம்புல கிடையாது. அந்த என்சைமோட பேர் ஆல்ஃபா கேலக்டோசிடேஸ். அந்த என்சைம் நம்ம உடம்புல இருந்ததுன்னா இந்த ரஃபினோஸ் அப்படின்ற ப்ராடக்டை அது டைஜஸ்ட் பண்ணிடும். அது இல்லாததுனால இந்த ரஃபினோஸ் நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணும், அதை பிரேக் டவுன் பண்ணும். பிரேக் டவுன் பண்ணால் என்னாகும், நிறைய கேஸஸ் ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஆப்ஷன் சியா ஆப்ஷன் டியா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி கார்பன் டை ஆக்சைடாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே ஆர்டர்லெஸ் கேஸ் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம். ரெண்டுக்குமே ஸ்மெல் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அந்த பாக்டீரியா பிரேக் டவுன் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் தான் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் முக்கியமாக ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்ற ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் நம்ம ஃபாட் எல்லாமே ஸ்மெல் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா எதனால் ஸ்மெல் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு, அதுக்கு நான் காரணம் இல்லைப்பா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் லாக்டோஸ் இன்டாலரண்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மில்க்கு சீஸு இதெல்லாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஸ்மெல் ரொம்ப மோசமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அதில் இருக்க அந்த லாக்டோஸ் அப்படின்ற விஷயத்தை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம் அவங்க உடம்புல இருக்காது. அதுதான் ரீசன். சரி, இதை எப்படி தான் நான் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப பொறுமையாக சூ பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் டைஜஷனுக்கு டைம் இருக்கும். அண்ட் தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி குடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளமை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். நண்பன் படத்தில் வர மாதிரி நம்ம குரூப்லேயே சைலன்சர் அப்படின்ற டைப் இருக்கிற பசங்க பொண்ணுங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்கள் வீட்டு பிள்ளை கிரி.